Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா white heads மற்றும் black heads போக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். White heads, black heads பிரச்சனைகள் பெரும்பாலும் அதிக எண்ணெய் பசை சருமத்திற்கு தான் வரும். மேலும் இந்த பிரச்சனை ஹார்மோன்கள் மற்றும் மரபணுக்களாலும் வரும். White heads, சரும துளைகளில் அழுக்குகள், இறந்த செல்கள் அல்லது அதிகப்படியான எண்ணெய் சுரப்பால் அடைப்பு ஏற்படுவதால் வரும். இவற்றை நீக்குவது சற்று கடினமானது. பேக்கிங் சோடா நீர் கொண்டு பேஸ்ட் செய்து ஒயிட் ஹெட்ஸ் உள்ள இடத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து ஸ்க்ரப் செய்து பின் கழுவ வேண்டும். இதனை வாரத்தில் இரண்டு முறை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். பிறகு தவறாமல் டோனரை பயன்படுத்த வேண்டும். ஆவி பிடிப்பதால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் வெளியேற்றப்பட்டு சருமம் பளிச்சென்று பொலிவோடு இருக்கும். பின்னர் சுத்தமான துணியால் சருமத்தை நன்கு துடைத்து எடுக்க வேண்டும். சர்க்கரை எலுமிச்சை சாறுடன் சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்து கழுவ வேண்டும். இதனால் சருமத்தில் உள்ள ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் போன்றவை முழுமையாக வெளியேறும். பட்டை பொடியுடன் தேன் சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இதனால் அதிலுள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ஒயிட் ஹெட்ஸ் மற்றுமின்றி முகப்பருக்களையும் போக்கும். ஆப்பிள் சிடர் வினிகரை வெதுவெதுப்பான நீருடன் சரிசம அளவில் கலந்து முகத்தில் தடவி 10 நிமிடம் கழித்து நீரில் நனைத்த பஞ்சை வைத்து துடைத்து எடுக்க வேண்டும். ஓட்ஸை பொடி செய்து தயிர் சேர்த்து கலந்து மூக்கு, கண்ணம் மற்றும் தாடை பகுதிகளில் தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்து கழுவ வேண்டும். இதனால் சருமத்தில் உள்ள வெண்புள்ளிகள் நீங்குவதோடு சருமமும் வறட்சி அடையாமல் மென்மையாக இருக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.